சென்னை சாலி கிராமத்தை சேர்ந்தவர் தீபக், தொழிலதிபர். சொந்த வேலையாக ராயப்பேட்டைக்கு காரில் சென்றார். அங்கிருந்து டிடிகே ரோடு வழியாக சாலி கிராமத்திற்கு புறப்பட்டார். வழியில் காரை நிறுத்திய டிராபிக் போலீசார் தீபக் மது குடித்துள்ளாரா என சோதித்தனர். அவரது உடலில் 45% மது இருப்பதாக மெஷின் காட்டியது. தீபக் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். ரசீதில் கையெழுத்து போடச் சொல்லி கட்டாயப்படுத்தினர். எனக்கு குடிப்பழக்கமே இல்லை என தீபக் கூறினார். ஓட்டை மிஷினை வைத்துக் கொண்டு பொய் வழக்கு போடாதீங்க சார், ஹாஸ்பிட்டல்ல வந்து ரத்த பரிசோதனை செய்யவும் நான் ரெடி என்றார். நீண்ட நேர வாக்குவாதம் நடந்தது. அதன் பிறகு இன்னொரு மிஷினை போலீசார் எடுத்து வந்து சோதித்தனர். தீபக் குடிக்கவில்லை என காட்டியது. மூன்றாவது முறை சோதித்தனர். அப்போதும் குடிக்கவில்லை என காட்டியது. அதன் பிறகே தீபக்கை போலீசார் அனுப்பி வைத்தனர். தனக்கு நடந்த கசப்பான அனுபவம் குறித்து சமூக வலைதளங்களில் தீபக் வீடியோ வெளியிட்டார். வணக்கம், என் பேர் தீபக். நான் இன்னைக்கு நைட் வந்து ஒரு 10 மணி டைம்ல வந்து டிடிகே ரோடு எல்டாம்ஸ் ரோட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எல்டாம்ஸ் ரோட் பேக் சைட், அதாவது பேரல் ரோட்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில என்ன ஆச்சுன்னா, போலீஸ்காரங்க வந்து என்ன மடக்கினாங்க. அதாவது டிடி செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க மடக்கினாங்க. மடக்கணுன்னே நான் என்ன பண்ணேன், ஜன்னல் திறந்து நான் வந்து பைப்பில் ஊதினோடனே என்னாச்சுன்னா 45% வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிது. நான் என்ன பண்ணேன், வந்து உடனே ஓரம் கட்ட சொன்னாங்க. நான் வண்டி ஓரம் கட்டிட்டேன். வந்து இறங்கி வந்து வாங்க சார் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் பேசினேன், எனக்கு ரீடிங் கம்மியாக ரிசிப்ட் கொடுத்து என்னை வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா 45% ஆல்கஹால், நான் வண்டி ரீட்டைன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என் கூட க்ளோஸாக பழகிற எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து குடிக்கிற பழக்கமே கிடையாது. எனக்கு குடிக்கிற பழக்கமும் சிகரெட்டோ எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அது அப்படி எப்படி எனக்கு வந்து இந்த இதில் வந்து மிஷினில் வந்து எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நல்லா வாக்குவாதம் போச்சு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இமீடியட்டாக கேம்ஸி ஹாஸ்பிடல் கூட்டு போங்க, நான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ரெடி. நீங்கள் வந்து ஆல்கஹால் இருக்கு, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நான் வரேன், ஆன்ஸ்பாட் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் வந்து நீங்கள் என்ன சொல்லிங்களோ நான் கேட்குறேன். நீங்கள் வந்து வண்டி ரிட்டர்ன் பண்ணுங்கள், கேஸ் போடுங்க, எல்லாமே போடுங்க. நான் ஆனால் குடிக்கவே இல்லை, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் வந்து ஆர்கியூ பண்ணுறேன், அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க, எல்லாருமே ஆர்கியூ பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஏசி, நீங்கள் ஏசி கூப்பிடுங்க. நான் என்னோட அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் விசாரித்தேன். அவங்க வந்து இல்லைப்பா, நீ ஸ்டாண்டர்டு, நீ வந்து தப்பு பண்ணலாம், நீ வந்து வராத, அதை ஒத்துக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அதே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா என் மேலே தப்பு கிடையாது, நான் 100% குடிக்கலன்ற நம்பிக்கையில் நான் ஆர்கியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸ் ஆர்கியூமெண்ட் போனதுக்கப்புறம் ஒரு 10 போலீஸ்காரங்க அக்யூமேட் ஆகிட்டாங்க. மெயினாக வந்துட்டாங்க, போகிறவங்க வரவங்க நின்றுட்டாங்க. ஜீப்லேருந்து இன்னொரு மிஷின் எடுத்து வராங்க. நான் அப்போ அதிலே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து மிஷினில் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணுறீங்க சார், எனக்கு நான் டீப் போட்டுறது, எனக்கு இந்த பழக்கமே கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, நான் சொல்கிறேன். அவங்க ஒத்துக்கலை. அப்புறம் வந்து அந்த மிஷின் எடுத்து வந்தாங்க.
ரெண்டு வாட்டி எனக்கு டெஸ்ட் பண்ணாங்க. அந்த 45% காமிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வாட்டி டெஸ்ட் பண்ணாங்க, எனக்கு 0% ரெடிம் ரெடி டு கோ அந்த சிம்பிள் காமிக்குது அந்த அவங்க மிஷினில், 0% காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ வந்து சத்தம் போட்டு என்னை வந்து ஹராஸ் பண்ண ட்ரை பண்ண போலீஸ்காரங்க என்னை வந்து கிளம்புங்கன்ட்டாங்க. இப்படி ஒரு ஒரு ஃப்ராடோ இல்லை இது இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வந்து இந்த மிஷினை வச்சு இப்படி ஒரு ஃபோர்ஜரி ஒன்று நடக்குது. சப்போஸ் குடிச்சிருக்கீங்க குடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கு இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த சண்டை நடந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க, பார்த்துட்டு முடிவெடுத்து. தினமும் இத்தனை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போலீசாருக்கு மேலதிகாரிகள் டார்கெட் போடுவதே காரணம் என்கின்றனர் வாகன ஓட்டிகள்.